கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் பகுதியில் ஆளும் கட்சியின் துணையுடன் நடைபெறும் மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று விவசாய சங்கத்தினர் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம் ஊரக பகுதிகளான காரமடை, மத்தம்பாளையம், சிறுமுகை உள்ளிட்ட பகுதிகளில் உரிய அனுமதியின்றி சட்டவிரோதமாக பெரிய இயந்திரங்கள் மூலமாக மணல் அள்ளுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஆட்சி மாற்றத்திற்கு பின் அடிவார பகுதிகளில் மணல் திருட்டு தொடர்ந்து அதிகரித்துள்ளதாக கூறும் விவசாயிகள், குறிப்பாக செங்கல் சோலைகளுக்கு மண்ணெடுக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ள நிலையில் தடையை மீறி மணல் அள்ளப்படுவதாக புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் நீர்வழி பாதைகளின் இயல்பு நிலை மாறும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக கூறும் விவசாயிகள், டன் கணக்கில் நடைபெறும் கனிம கொள்ளையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். மேட்டுப்பாளையம் தாலுகாவிலும் அன்னூர் தாலுகாவிலும் வனத்தை மலையோரங்களிலே வனத்தை ஒட்டியுள்ள பகுதியிலும் சுற்றியுள்ள பட்டா நிலங்களிலும் இந்த கிராவல் மண் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். ராட்சச இயந்திரங்களை வைத்து பெரிய குழிகளை தோண்டி மண்ணை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது விவசாயிகளுக்கு பெரிய இழப்பு என்பது தெரியாமல் இருக்கிறது. அந்த பூமியில் விவசாயம் செய்ய முடியாது, வேறு பயன்பாட்டுக்கும் பயன்படாது. ஆகவே விவசாயிகள் ஏமாறக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். இதை வருவாய்த்துறையும் வனத்துறையும் காவல்துறையும் கண்டுகொள்ளவில்லை. இனியாவது அதை சரியான சட்ட நடவடிக்கை எடுத்து இதை தடுக்க வேண்டும் என்று மூன்று துறைகளையும் கேட்டுக்கொள்கிறேன்.